கும்பகோணத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக அரசு 150% உயர்த்திய சொத்து வரியை கண்டித்தும் அதனை திரும்ப பெறவும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், மக்கள் விரோத ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு மக்களுக்கு ஏமாற்றி கூட்டணி பலத்துடன் ஆட்சியை பிடித்த பின்பு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு இடி அமின் ஹிட்லரை போல செயல்படுகிறார் என்றும், கடந்த கால வியாபார கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர இவர்களது ஏமாற்று உறுதிமொழிகளை நம்பி வாக்களித்து மக்களுக்கு இன்று ஸ்டாலின் வரி உயர்வு போன்ற தண்டனைகளை பரிசாக அளித்துள்ளார் எனவும் கூறியுள்ளார். செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, இன்றைக்கு நமது குழந்தை மாணவர் இருக்கிறார்கள். அதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை நடத்த வேண்டும். மக்களின் மனநிலையை, மக்களின் ஆதரவை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்ற 150% சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிந்து திருந்தி அவர்கள் இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக 11 மாதங்களை நிறைவு செய்ய இருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் அவர் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி நமது ஊர் மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால், நம்மை எல்லாம் ஏமாற்றிவிட்டு உங்களை எல்லாம் ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமைந்திருக்கிறார். காரணம், தேர்தல் அறிக்கையில் தேர்தல் முடிந்த பிறகு என்னை முதல்வராக்குங்கள், ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். தடை செஞ்சிருவேன். எப்படி முடியும்? கடந்த 10 ஆண்டுகளாக வரை சிறப்பாக நடைபெற்ற ஆட்சி, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் ஒரு கம்பெனி நிர்வாகம் போல நடந்து வெறும் கல்லா கட்டுவதிலும் கமிஷன் பார்ப்பதிலுமே அந்த ஆட்சி போனதால், சந்தர்ப்ப சூழ்நிலையில் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்திலே திமுக கூட்டணி பலத்தோடு ஆட்சி பொறுப்பில் வந்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு தீய சக்தி, புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக ஏக்கம் கண்டாரோ அந்த காரணங்கள் இன்றும் மறைந்துவிடவில்லை. புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுகவால் ஆட்சி பொறுப்பில் வர முடியும்.